நோன்பின் மூலமாக ஒரு முஸ்லிம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு பாடம் பொறுமையாகும். ஒரு மனிதன் இபாதத்திலே வணக்க வழிபாடுகளை செய்வதில் பொறுமையாக இருப்பது, தடுக்கப்பட்டவற்றை விடுவதற்கு பொறுமையாக இருப்பது, வாழ்க்கை பாதையில் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்களில் பொறுமையாக இருப்பது, இவைகளெல்லாம் ஒரு மனிதன் நோன்பின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மா ருசிக அப்துல் ஹைரன் லஹு வலா அவுசா மின சபரி, ரவாஹு அபு தாவூத். அபு தாவூத் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது, ஒரு மனிதன் மிக சிறந்த மிக விசாலமான ஒரு வஸ்துவை ஒரு அடிமை கொடுக்கப்படுவதாக இருந்தால் அது பொறுமையாகத்தான் இருக்கும். பொறுமையை விட ஒரு சிறந்த ஒரு விசாலமான எதையும் ஒரு அடியான் கொடுக்கப்படுவது இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கும் பொழுது அவனுடைய நெஞ்சில் உள்ள குபாடம் நீங்கிவிடுகிறது, பொறாமை நீங்கிவிடுகிறது. அவன் சகலவற்றிலும் அவன் மற்றவர்களுடன் நளினமாக நடந்து கொள்வான். நளினமாக நடக்குதல் பொறுமையின் பிற்பாடே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்பொழுது சொன்னார்கள், இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபி ஷைஇன் இல்லா ஜனஹு வலா யுன்ஜாஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு, ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், எந்த ஒரு விடயத்தில் நளினம் இருக்குமோ அது அழகாக இருக்கும். எந்த விடயத்தில் நளினம் இரக்கம் மிருதுவான தன்மை இல்லாமல் ஆகிவிடுமோ அது அசிங்கமாக அவலட்சணமாக இருக்கும் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் நோன்பின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பொறுமை என்ற பாடத்தின் மூலமாக அவன் மற்றவர்களிடத்திலிருந்து அவர்கள் தூரமாகக்கூடிய, அதாவது அவர்களுக்கு ஏசக்கூடிய அல்லது வசைபாடக்கூடிய அல்லது அவர்களுடன் சண்டை பிடிக்கக்கூடியவற்றிலிருந்து அவன் நீங்கிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது.